வயசுக்கு வந்த செய்தியை கேட்டு
எங்க ஆத்தா இருக்காள் எங்க அத்தை எங்க மாமா தாய் மாமனுக்கு போன் அடிக்க போன் அடிக்க நான் வயசுக்கு வந்த உடனே அடிச்சுச்சுவாரு எங்க மாமன் தாய் மாமன் குடும்பத்துல யோகம் என்னடி யோகம் அடிச்சு யோகம் யாரு கடிச்சாரு என்னடி யோகம் அடிச்சு ஆத்தா போன் போட்டு எங்க மாமன்கிட்ட அண்ணே 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 உங்க மருமகே வயசுக்கு வந்துட்டாள் சொன்னாருவாரு உடனே கொண்டு எங்க மாமனும் செத்து போயிட்டேன் ஐயோ அருமையான யோகக்காரிடி யோகத்துல வளர்ந்துருக்கேன் அப்புறம் ஊர்ல இருக்க பொம்பளை தான் சொல்ல வரேன் பிறந்த உடனே அப்பனை கொண்டுட்டா வயசுக்கு வந்த உடனே தாய் மாமனை கொண்டுட்டா இப்ப பொம்பளை அடி ஒன்னாவது லூசு பிடிச்ச முண்டேன்ட்டாரு ஊர்ல இருக்க பொம்பளை தான் தூத்தி விட ஒட்டி ஒரு பயமுடைய பொண்ணு கட்டி வர மாட்டேன் ஐயோ அப்படி இருந்து அப்ப வந்து எங்க அத்தை என்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லு வந்த லூசு போய் கொஞ்சம் விவரமா வர்றது இல்லையா ஏற்கனவே அப்பனையும் கொண்டிருக்கா மாமனையும் கொண்டிருக்கான்னு விஷயம் தெரியாம இவன் என்ன வந்துட்டா தெரியுமா இப்ப விக்கிறாங்க அந்த புல்லட்டு வண்டி ராயல் இன் புல்லட்டு வண்டி எடுத்துட்டு புட்டு புட்டு வந்துட்டான் வீட்டு வாசல வந்து காலை தூக்கி வச்சான் பாரு நான் ஆசை ஆசையா வளர்த்த என் நாய் அவன் எதை கழிச்சு வச்சிருச்சு அவன் காலை கடிச்சு வச்சு அதோட தெரிச்சு ஓடி இன்னும் மாப்பிள்ள வைக்காம அழகிறேன் நான் அந்த மைக் செட்டு காரத்தான் கூட்டி போய் மாப்பிள்ள வைக்கலாம் வேதனையோட இருப்பாரு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஊர்வலத்துல யாருமே வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க இந்த நல்ல மனுஷன் நம்பிராஜ் ஐயா இருக்காருல்ல அவர் தான் இப்ப என்னை வச்சிருக்கிறாரு நம்பிராஜ் ஐயாவா நிம்மதியாக்கி ஒழுங்க இலையும் சோறும் போட்டி ஈயத்தை காய்ச்சி ஊத்தே ஒருவர் சாதி போட போலே
நூறாண்டு காலம் நல்லபடியா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். யாரு வணக்கம் பயமுறுத்தாதம்மா, நீ வணக்கம் சொல்றியா பயமுறுத்துறியான்னு எனக்கே தெரியலம்மா. ஏமா ஏய் ஏமா, நீ பொம்பளை பிள்ளைதானே? எங்களுக்கு பாரு நாய் வேஷம் போட்டா குழச்சுதானே ஆகணும், பொம்பளை வேஷம் போட்டா பொம்பளை மாதிரி இருக்கணும்ல, இப்படி ஆம்பளை மாதிரி தெரியுது. ஆத்தாடி என்ன இப்படி இருக்கு, அம்மாடி என்ன சுடுகாட்டுல இருந்து வெந்து வேகாம பொண எந்திரிச்ச மாதிரி கண்ணங்குற காலை பார்த்தாலே பயமா இருக்கு. பரமக்குடியில கறிமுடை போட போன, அதுல கறிமுடை ஆயிடுச்சா? அது எங்களுக்கு தெரியும். சரி பொம்பளை பிள்ளை தாவணிய சொருகு, நீ சொருகி விடுமா? சரி இவங்களுக்கு சொருகு தெரியும். என்னம்மா செய்ற? அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நீ உசுறு தோழிடி, நீ தள்ளிருமா, நீ கண்ண கண்ண குத்தி விடாத, பார்க்க பயமா இருக்காதம்மா, நீ நல்லா இருப்ப. என்ன செய்யணும் அதுக்கு என்ன பண்ணலாமா? சொல்லி விடு ஒரு தடவைதா, அதுக்கப்புறம் நீயாதான் சொல்லிக்கிற, புரியுதா? ஏண்டி நான் சொருக போட்டு ஏன் இப்படி அணத்துற? கூச்சமா இருக்கா பொம்பளை பிள்ளைய? ரொம்ப கூச்சமா இருக்கும் போல இருக்க, ரொம்ப நெளிகிறாளே. ஏமா நீ நெளிவுக்கு வந்தவதானே, வாங்கி உனக்கு வேற யாரும் சொருகு மாதிரி தான், அவர்கிட்ட கூட போய் சொருகிட்டு வா, போ போ மெதுவா சொருகிட்டு வா. அவர் வாயை புலந்துக்கிட்டு சரி நல்லா ஆயிங்க வா, இப்படி அனுத்தக்கூடாது சொல்லிட்டேன். அம்மா போத முடி, சும்மா ஆ ஓனுக்கிட்டு கிடக்குற என்ன குன்று ஓனைய போன பிள்ளையா, அப்படி மேல போடு. அப்படி தாவடிய மேல போடணும், அப்படி மறைச்சு இந்த பக்கம் தெரியுது, இந்த பக்கம் தெரியுது, அந்த பக்கம் இந்த பக்கம். ஐயோ அப்பா மறுபடியும் இழுத்து விட்டுருவாங்க அம்மா, நீ எப்படியோ போட்டுமாமா. சரி அப்பா சொன்ன மாதிரி எல்லா தேதி இடத்துக்கு வந்துட்டேன், எனக்கு தடவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு நல்ல வேணா நீ இருக்க வேணா, நீ அப்படியே வச்சிரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, நான் கூட எப்படி இருக்குமோ என்னமா இருக்குமோ நினைச்சேன், இந்த இடத்த பார்த்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடணும் ஆசை ஆசையா இருக்கு. ஆடி பாடி விளையாடலாமா? ஆடி பாடி வேலை செஞ்சா அதுல ஆணும் பெண்ணும் சேராவிட்டாள், அதனால எல்லாரும் இடத்த பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு சொல்லுங்க. Yeah.
இந்த ரங்கசாமி அவர்கள் பெட்டிக்காரருக்கு 50 ரூபாயும் தண்டல்காரன் டீச்சர் இருந்த பால்ராஜ் பாலன் இருவரும் சேர்ந்து வள்ளியாக நடிக்கும் அம்சப்பிரியா அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக அன்பளிப்பளித்த ஐயா அவர்களுக்கு என சிறப்பாக நன்றி அணிகளது வணக்கம் அன்பளிப்பளித்து பெரியப்படுத்திய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் உள்ளம் கிடந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 சரி மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதனால அப்பா சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாட்டு அடுத்த வேலை என்னன்னு பாக்கணும் ஏன்னா காவலை பாக்கணுமா இல்லையா காவலை கண்ணு கருத்துமா பாக்க சொல்லி அப்பா சொல்லிட்டாரு காவலை கண்ணு கருத்துமா பாக்குறதுக்கு முன்னால உனக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறேன் எப்பேற்பட்ட மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ள சாதாரணப்பட்ட மாப்பிள்ளையா எப்பேற்பட்ட மாப்பிள்ள பாத்துக்கோமா நல்ல மாப்பிள்ளையா பேசுமா மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளையா பேசுமா பேசுமா அடியே அம்மா எனக்கு மாப்பிள்ள பார்க்க போறாங்களா மாப்பிள்ள பார்க்க போறாங்க எடி உனக்கு ஒரு மாப்பிள்ள கட்டுடி ஆகுமா ஒரு ஏழு எட்டு மாப்பிள்ள வந்தா நல்லா இருக்கும் ஏழு எட்டு மாப்பிள்ள சரி அம்மா ஒரு மாப்பிள்ள பாக்கட்டேன் நான் ஒரு ரெண்டு மாப்பிள்ள பாக்குறேன் எங்க ஊர்ல தெரு ஓரமா நமக்கெல்லாம் ஆளு வந்து வயசு பயிலாக கூடாது நமக்கு பிள்ளை இப்படி செட்டா தான் வேணும் அப்படியா அப்ப இதுலயே ஒரு நாலஞ்சு நீயே செலக்ஷன் பண்ணிக்கடி இங்க அவர் தான் முன்னால உட்காந்து மோதிரத்தோட குரு உருண்டு பாக்குறாரு அப்படியா அப்ப அவர்கிட்ட கட் பண்ணிரோமா அடியே அப்படியே கட் பண்ணி போயிருமா போடி அடியே நீயே எங்கே கூப்பிடுற தைப்பூசே திருநாளில் தண்ணியை போட்டு ஆடுவோம் சைடீசு ஊறுகாயை எடுத்துக்கிட்டு நக்கும் முருகனே எந்திரிச்சு ஓடி இருப்பாரு இப்படி பாடல்னா எங்கதான் தேர்ந்தெடுத்திருக்கேன் தெரியல பாடல்களை பாட பாட அப்படி பக்தி முத்தி வந்து போல இருந்தாலும் நேரத்துல பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு விடுவோம் காலதாமதம் காரிய கேடு அதனால இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விளையாட்டு விளையாடலாமா என்ன விளையாட்டு விளையாடலாமா அடிச்சு விளையாடுமா அடிச்சுனா அது வேண்டாமா சரி இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சு விளையாடலாமா என்ன கும்மி அடிச்சு விளையாடலாம் கும்மி எப்படி அடிக்கிறது தெரியுமா பூமலந்து குழுங்குதடி
Thank you.
தண்டல் கார்பெட்டியைச் சேர்ந்த வாத்தியார் மகன் டிஜி பாபுஜி அவர்கள் அவர்கள் நினைவாக 30 ரூபாய் அவர்கள் நினைவாக பாண்டியராஜ் அவர்கள் 30 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கிறார்கள். அடியலுத்து ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பிருந்தா பரசுராமன் அவர்கள் பெட்டிக்காருக்கு 50 ரூபாயும் தண்டல்காரம் டீச்சர் சேர்ந்த ஏழ்மலை அவர்கள் அம்சபிரியா அவர்களுக்கு 25 ரூபாயும் செந்தில் முருகன் அவர்களுக்கு 25 ரூபாயும் அன்பளிப்பாக இருக்கிறார்கள்.